Hi students, this is Alex here. In the video, we will talk about Oersted experiment. What did Oersted notice? An electric current passing through the wire. Okay, that deflects the nearby magnetic compass. That is what they notice. That is, the current is passing through the wire. That is what notice. இப்போ இது வந்து ஒரு வயர் இத கன்சிடர் பண்ணிக்கோங்க सपोज இப்போ இதிலிருந்து ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படினு வெச்சுக்கோங்க கரண்ட் ஐ ஃப்ளோ ஆகுது அப்படினா இது பக்கத்துல இருக்கிற மேக்னெட்டிக் காம்பஸ் டிஃப்ளெக்ஷன் காட்டுது இந்த மேக்னெட்டிக் காம்பஸ்ல டிஃப்ளெக்ஷன் ஏன் வருது அப்படிங்கற ரீசன பாக்கும்போது அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கறதை அவங்க அப்சர்வ் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா சேஞ்ச் இன் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் produced around the current carrying conductor அதாவது இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டர சுத்தி இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து சேஞ்ச் ஆகும்போது இந்த மாதிரி டிஃப்ளெக்ஷன் வருது இந்த மேக்னெட்டிக் காம்பஸ்ல அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க திசை காட்டும் கருவியில் விலகல் ஏற்படுவதற்கு காரணம் மின்னோட்டம் பாயும் கம்பியை சுற்றி உருவான காந்தப்புலத்தில் ஏற்பட்ட மாற்றமாகும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க அது மட்டும் இல்லாம இந்த direction of current வந்து reverse பண்ணா இந்த direction of current வந்து reverse பண்ணா magnetic compass வந்து opposite directionல deflect ஆகுது அப்படின்றதையும் கண்டுபிடிச்சாங்க இப்போ நம்ம வந்து இதுல direction of current போட்டுறோம் இப்போ இது வந்து ஒரு deflection காட்டுது அப்படினா இந்த current direction-அ நம்ம reverse பண்றோம் அப்படினு வெச்சுக்கோங்க opposite direction-ஆ இப்படி இருக்கு அப்படினா இந்த deflection-உம் opposite direction-ல வருது சோ அதையும் observe பண்ணாங்க சோ மின்னோட்டம் பாயும் திசையை எதிராக மாற்றும் போது திசை காட்டும் கருவியிலும் எதிர் திசையில் விலகல் ஏற்படுவதை அறிந்தார் இப்போ இந்த டயகிராம் பாருங்க இது வந்து ஒரு வயர் இது கரண்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுது அப்படினு வெச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த மேக்னெட்டிக் காம்பஸ் பக்கத்துல நிக்கும் போது இது ஒரு டிஃப்ளெக்ஷன் காட்டுது இப்போ நம்ம கரண்ட் வந்து ரிவர்ஸ் பண்ண போறோம் சோ முதல்ல போட்டிருந்த டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனா இப்போ நம்ம கரண்ட் எடுத்துப்போம் இப்போ மேக்னெட்டிக் காம்பஸ் பிளேஸ் பண்ணும்போது டிஃப்ளெக்ஷன் இது மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகும் இந்த அப்சர்வேஷனுக்கு முன்னால எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது ஒரு தனி பிரான்ச் ఫిజిక్స్ல அதே மாதிரி மேக்னெட்டிசம் அப்படிங்கிறது ஒரு தனி பிரான்ச் பட் இந்த அப்சர்வேஷன்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது மேக்னெட்டிக் காம்பஸ்ல டிஃப்ளெக்ஷன் ஏற்படுது அப்படின்றத நம்ம பார்த்தோம் சோ இந்த அப்சர்வேஷன் வந்து இந்த ரெண்டு ஃபீல்டையும் வந்து கனெக்ட் பண்ணுது அதாவது எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறதுக்கும் மேக்னெட்டிசம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கறத காட்டுது சோ இந்த ரெண்டு ஃபீல்டும் வந்து கம்பைன்ட் ஆகி நமக்கு கிடைச்ச கான்செப்ட் தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிசம் சோ இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிசம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபீல்டும் வந்து இந்த ரெண்டு பிரான்ச் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னெட்டிசம் அப்படிங்கிறது செப்பரேட் ஃபீல்டு கிடையாது அதுக்கும் வந்து ரெண்டுத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்றத காட்டுறது தான் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிசம் அப்படின்ற கான்செப்ட் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த அப்சர்வேஷன் மூலம் எலக்ட்ரோ மேக்னெட்டிசம் அப்படின்ற ஒரு தியரி டெவலப் ஆச்சு அது வந்து யூனிஃபைஸ் தி டூ பிரான்ச்சஸ் இந்த எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னெட்டிசம் இந்த இயற்பியலோட இரண்டு பிரிவுகள் இருக்கு இல்லையா மின்னோட்டவியல் அப்புறம் காந்தவியல் இதை வந்து ஒன்றிணைத்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மின்காந்த கொள்கை